ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன கதையோட அர்த்தம் மீனிங் கதையோட மீனிங் என்ன அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆல்ரெடி கற்பனையில் தான் எல்லாமே உணவுலாம் உண்டான், எல்லாம் பண்ணான். அப்போ அவர் சொன்னார், முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், நீ கற்பனையில் நீ என்ன பண்ணார், கற்பனையில் செஞ்சாங்கிறதை உணர்த்தாமல் நீ வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருக்கலாமே, ஸ்வீட் வச்சு சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாரு. அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ நினைக்கிறதே நினைக்க ஒரு நல்ல மேலோட்டமாக நினைக்கலாம், உயர்ந்தவைகளை கற்பனை பண்ணுங்கள், அப்போ தான் வாழ்க்கையில் நடக்க முடியும். வாழ்க்கையில் உயர்ந்தவைகளை கற்பனை பண்ணும் பொழுது எல்லாற்றையும் நடத்த முடியும், எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லாமல் சொல்வார். நீ ஒரு ஸ்வீட்டை உன் கற்பனையில் வச்சுருந்துருக்கலாமே அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருப்பார். அதுதான் அர்த்தம், உயர்ந்ததை நினை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இது இன்றைக்கி என்ன போடுறேன் அப்படின்னா, என்னோடய கிச்சனை நான் வந்து ஆர்கனைசஸ் பண்ணேன், நிறையா க்ளீன் பண்ணேன், அதை உங்களுக்கு காமிச்சு. கொஞ்சம் இடம் என்னோடய கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் கிடையாது, சாதாரண கிச்சன் தான். அதில் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது, அதை எப்படி வந்து வச்சேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துலலாம் வந்து இந்த இடத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஆக்குபேட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஜன்னலெல்லாம் எஸ் பேண்ட் ஹூக் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டு நான் வாங்கியிருந்தேன். எஸ் பேண்ட் ஹூக் வாங்கி அதை இதில் எல்லாம் இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமான இடத்துல, எங்கள் வீடு பெருசு ஆனால் கிச்சன் வந்து வீட்டுக்கு ஏத்தாப்பில் இல்லாதபடிக்கு சிறுசாக இருந்தது, சிறுசு தான். என்னோடய ஸ்டவ் வைக்கிற இடத்துக்கு நேராக மேலே வந்து ஒரு 4 ஜன்னல் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து என்னோடய எல்லா ஜாமானையும் போட்டு ஒரு மூடை வச்சுருப்பேன், அதை மூடியாச்சு. இது மேல் செல்ஃபு, செகண்ட் செல்ஃபு, தேர்ட் செல்ஃபு, ஃபோர்த் செல்ஃபு, இதுக்குள்ளேயே எல்லாமே வர்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் இந்த பாக்ஸுகள் வச்சு அதுக்குள்ளே ஜாமான்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். அதனால் எனக்கு இடம் ரொம்ப சேவ் ஆகிட்டு. இந்த ரெண்டு பாத்திரங்கள் போட்டு வைக்கிறது ரெண்டு இது வச்சுருக்கேன். இந்த பக்கம் அதே போல் ஒரு செப்பரேட்டு செல்ஃப் அடிஷ்னலாக வாங்கி வச்சுருப்பேன், அதுலேயும் எல்லா இதையுமே நான் இதிலேயே வச்சுட்டேன். இந்த பாஸ்கெட் இது இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து தான் எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய கிச்சன் எப்படி இருந்தது இருக்குது அப்படிங்கிறத தவறாமல் சொல்லுங்கள். இந்த 6 டப்பாவை நம்ம வெளியில் வச்சோம்னா நீளமாக வைக்க வேண்டியது வரும், இதுக்குள்ளே வச்சதுனால செட் ஆகிட்டு.